சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வளரும். கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வணக்கம் எனது அருமை விவசாயிகளே. இன்றைக்கி வந்து மீண்டும் வளரும் சேனலில் வந்து ஒரு புதியமையான வித்தியாசமான தகவலுங்க. அது பார்த்திங்கன்னா வந்து இந்த காட்டுக்குள்ளே கிடக்கிற கல் பொறுக்கு இருக்குங்க, மஞ்சள் பொறுக்கு இருக்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து பொறுக்கிறதுக்கு வந்து ஆள் வச்சு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தேங்க. அது வந்து கூலி நாளையில் எச்சு வருது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புங்க. இது இந்த மிஷினை வந்து நம்ம சிங்கிள் கிளச் வண்டியில் இயங்க முடியுங்க. ரொட்டேட்டர் மாதிரியே தாங்க, பியூட்டியோ மட்டும் வந்து உடனே போதுங்க. பின்னாடி வந்து இந்த மிஷினை வந்து டேட்டரில் என்ன ஹெச்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா உங்கள் வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கலாங்க. வண்டி வந்து ஹெச்பி கம்மியான ஹெச்பி இருந்தாலே போதுங்க, ரொம்ப அதிக லோடெல்லாம் தேவையில்லைங்க. மொத்தம் வந்து இப்போ மஞ்சள் கட்டுற காடாக இருந்தாலும் சரி, கல் பொறுக்கிற காடு, உருளைக்கிழங்கு பொறுக்கிற காடெல்லாம் இருந்தோன்னா கரெக்டாக ஈரம் வந்து உணர்ந்துருக்கணுங்க. கல் பொறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே உழவு ஓட்டி போட்டுங்க, நல்லா பக்குவப்படுத்தி காட்டை வந்து நல்லா உணர வச்ச காட்டில் வந்து இந்த மிஷினை கொண்டு வந்து நம்ம உபயோகப்படுத்தினோம்னா வந்து எல்லா வேலையுமே வந்து எளிமையாக பண்ண முடியுங்க. இந்த வண்டி இந்த வண்டி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க எல்லாத்துக்குமே. கல் பொறுக்கிறது வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரிங்க சுலபமாக வந்து நீங்கள் காட்டில் இருக்கிற கல்லையெல்லாம் வந்து ஆள் உதவி இல்லாமல் இயந்திரம் மூலமாகவே வந்து நம்ம பொறிக்கலாங்க. இந்த தகவல் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரியில் லட்சுமி நிலையத்திலேயே போட்டு தர்றாங்க. புது மிஷினோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 280,000 வருதுங்க. இப்போ தேவைப்படுறவங்க நீங்கள் போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் போடுவாங்க, ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு வெளிநாடுகளும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மிஷினை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அரிய வகையான கண்டுபிடிப்புங்க. அதிகமாக வந்து மக்கள் மத்தியில் விவசாய மத்தியில் வந்து அதிக வரவேற்பு பெற்று இந்த மிஷின் வந்து போயிட்டுருக்குதுங்க. கல் வந்து உங்களுக்கு பார்த்துக்குங்க, என்ன சைஸ் கல் வரைக்கும் வந்து உங்களால் பொறுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த மிஷின் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே வந்து புதுசாக வந்து காடு தித்தி அச்சு கட்டுற காட்டுக்கெல்லாம் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து மஞ்சள் பொறுக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு பொறுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த மிஷின் வந்து உபயோகப்படுத்தலாங்க. உங்களுக்கு வந்து அதிகமான ஃபெசிலிட்டி உள்ள டிராக்டர் தேவையில்லைங்க. சாதாரணமான பிடிஓ மட்டும் இயங்கக்கூடிய டிராக்டர் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு ஹெச்பி வயசும் பிரச்சனை கிடையாது, நார்மலான ஹெச்பியிலே இயக்கலாங்க. ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலுங்க. இந்த மாதிரி வந்து புதிய புதிய தகவலை வந்து மீண்டும் மலரில் வந்து தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். தொடர்ந்து விவசாயிகள் நேரெல்லாமே மீண்டும் மலருக்கு வந்து அதிகமாக ஒத்துழைப்பு கொடுங்க. ஃபுல் வீடியோவுமே முழுமையாக பாருங்கள், எல்லா தகவலுமே தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய புதிய படைப்புகள் ஏதாவது வந்து நீங்கள் தெரிவிக்கணும்னாலும் வந்து எங்களுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி கீழே வந்து மெயில் ஐடி நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய புதிய படைப்புகளை வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய மீண்டும் மலரும் சேனல் மூலிமா நாங்கள் எடுத்து செல்கிறோம். டிராக்டர் பாருங்கள், சாதாரணமாக ரோட் ரன்னிங் ஓடுற மாதிரி எந்த ஒரு லோடுமே கிடையாதுங்க. எப்படி டிராக்டர் இயங்குதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நான் பக்கத்துலேயே காமிச்சிக்கிறேன் பாருங்கள் டிராக்டர் இயங்குறத. இந்த ஓடிட்டு இருக்கிற இந்த மிஷினையும் கூட கொடுத்துருந்தா இந்த விவசாயி சொல்லியிருக்காருங்க. இந்த மிஷினை வந்து கொடுக்கறதுக்கு விளக்கத்தை வந்து மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து நான் கொடுத்துக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து பாருங்கள், இந்த மிஷின் வந்து கொடுத்துறது வந்து அதுவும் நான் மீண்டும் சந்திப்போம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா வந்து இந்த மிஷின் வந்து எதுக்காக பயன்படுங்கிறத வந்து எல்லாருமே பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து புது புது படைப்புகளை வந்து நாங்கள் வந்து மீண்டும் மலரும்ல வந்து தந்துகிட்டே இருப்பேங்க. தொடர்ந்து நம்ம மீண்டும் மலரும் சேனலுக்கு வந்து விவசாயிகள் நேரில் நேரமே பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புதுமையான தகவல் எல்லாமே இதில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப லோடே கிடையாதுங்க, எந்த ஒரு லோடுமே இல்லாமல் தெளிவாக வந்து டிரைவ் பண்ணுறாரு விவசாயி. அப்படியே வந்து நீட்டாக எம்டி வண்டி ரோட்டில் ஓட்டுற மாதிரியே போகுது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு துளி கூட லோடே இல்லாமல் வண்டி போயிட்டுருக்கு. டீசல் உங்களுக்கு வந்து போகிறதில்ல, அதிகமாக வந்து லோடு இல்லாதனால டீசல் நல்லா மைலேஜ் தருங்க. இந்த கருவி வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆள் கூலி வந்து மெயினாக வந்து மீதி பண்ண முடியுங்க. இந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்துறதுனால ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி தானுங்க. ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த பம்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி கிரீஸ் பண்ணிக்கோணுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்கு தான், ஓஸ் மட்டும் தான் வந்து போனால் போவாங்க. மற்றபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பெருசாக அதில் போகிறதுக்கு இல்லைங்க. ஓஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து கரெக்டாக வந்து கழட்டி விட்டு நிறுத்தும் போதெல்லாம் வெயிலில் போடாமல் கொஞ்சம் பக்குவமாக வச்சுட்டிங்கன்னா போதுங்க. மற்றபடி வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நன்றி நேயர்களே, விவசாயிகளே, மீண்டும் மலரும்.